Hello gamers, welcome back. This is Tamil Gamers Brotherhood aka TGB. Okay, you can see the title. So, if you have a diamond, you can see the task. Okay, இப்போ போய்ட்டு நம்ம ஃபேமஸ் வந்து எக்யூப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேமஸ் இங்கே ஃபேமஸ் ஓகே வெப்பனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபேமஸ் இருக்குது ஸோ ஃபேமஸை போய்ட்டு எக்யூப் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த கன்று ஒன்று கிடச்சிருக்கு இதையும் எக்யூப் பண்ணிக்கலாம் கிடச்சது எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்பின் பண்ணுறது 12,800 டைமண்ட் இருக்குது ஸோ 200 டைமண்ட் எங்கடா நீ செலவு பண்ண அப்படின்னிங்கன்னா நான் வந்து ஒரு சொக்கா வாங்கினேன் இந்த வீடியோ எடுக்கிறது முன்னாடியே வாங்கிட்டேன் ஸோ அது விட்டுருங்க 12,800 டைமண்ட் இப்போ 15 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம் ஸோ பெட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பெட்டு எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு டைமண்ட் வச்சஸ் இருந்துச்சுன்னா டைமண்ட் ஸ்பின்னையும் பண்ணி விட்டலாம் அப்படின்னு பார்த்தா டைமண்ட் வச்சுட்டு இல்லை சரி அப்போ நம்ம இன்குபேட்டர் தான் அடுத்து போய் ஆகணும் ஸோ இன்குபேட்டரில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக வாங்கணும் அண்ட் இன்குபேட்டர்லையும் டக்கு டக்குன்னு டைமண்ட் முடிக்கலாம் இல்லை ஸோ அதனால தான் நான் இன்குபேட்டருக்கு வந்திருக்கேன் சரி இன்குபேட்டரில் நம்மளுக்கு ஸ்பீடாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் இன்குபேட்டரில் ஸ்பீடாக கிடச்சிருந்தா நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஜோக்கர் பாக்ஸ் கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் சூப்பர் ரெண்டு ரேர் ஐட்டம் டக்குன்னு கிடச்சிருச்சு அண்ட் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல எவல்யூஷன் ஸ்டோன் ஒரு இடத்துல ப்ளூ பிரிண்ட் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணும்போது மூணு இடத்துல ப்ளூ பிரிண்ட் ஒரு இடத்துல எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது ஸோ சீக்கிரம் ப்ளூ பிரிண்ட் கிடச்சிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்பின்லேயே கிடைக்குமா கிடைக்கல போச்சு மறுபடியும் ஜோக்கர் பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்புறம் ஃபுல்லாக பவுண்டி பவுண்டியாக கிடச்சிருக்கு ஸோ கொஞ்சம் வச்சு செய்கிறானுங்கன்னு தான் சொல்லணும் பார்ப்போம் ஸோ இதில் நம்ம டக்குன்னு டைமண்டை காலி பண்ணி விட்றலாம்ல அதே நான் வந்து இந்த இது எடுத்து தான் ஃபஸ்ட் எடுத்தோனியும் ஓகே மறுபடியும் என்ன ஸ்பின் பண்ணால் என்ன கிடைக்குது மறுபடியும் கிடச்சிச்சா கிடைக்கல டைமண்ட் வச்சுராடா பாவிக்கலாட்டே ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணால் டைமண்ட் வச்சுட்டு தான் கிடச்சிருக்கு சரி ஓகே நம்ம ஸ்பின் பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஞ்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணும் மணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னா இதில் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கும் என்ன சொல்கிறது டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து 1 ரூபி 2 ரூபி தான் அது கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ்லாம் வின் பண்ணலாம் ஸோ நீங்கள் கீழே இருக்க டவுன்லோட் லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டோர்னமெண்ட்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து மறுபடியும் கன்யூ பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து இந்த ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா வந்து நீங்கள் இதில் மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சும்மா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிமோடிவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் போயிட்டு டிஜிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்குறோம் டெய்லி 1 லக் வின்னர் செலக்ட் பண்ணி ஸோ நிமோடிவி ஆப் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் டிஜிபியோட அஃபிஷியல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு சேனல் ஃபேக் சேனல் இருக்குது அதை பண்ணாதீங்க 2000 ஃபாலோவர்ஸோடு இருக்கும் அது வந்து ஃபேக் சேனல் ஸோ 27,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கும் அதுதான் வந்து ஒரிஜினல் சேனல் அது பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ரூம் மேட்சஸ் நடத்துவோம் ஸோ ரூம் மேட்சஸில் வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிஃப்ட் சென்ட் பண்ணிருக்கோம் என்ன கிஃப்ட்னா 400 டைமண்ட்ஸ்க்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் நிமோடிவில் போயிட்டு டிஜிபியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 820 டைமண்ட்ஸ் வின் பண்ணலாம் அதுவும் நீங்கள் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரூம் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணி டெய்லியும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து 400 டைமண்ட்ஸ் கொடுத்துருவோம் டெய்லி 400 டைமண்ட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000 டைமண்ட் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஒரு 12,000 டைமண்ட் கொடுத்து முடிச்சாச்சு இந்த 16,000 டைமண்ட் அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சிருக்கேன் பார்க்கலாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நானும் ஸ்பின் பண்ணிட்டே இருக்கேன் வெறும் எவல்யூஷன் ஸ்டோனாக தான் கிடைக்குது ஓகே நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கிவ்வேஸ் போயிட்டுருக்கு கேஸ் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் குப்பிச் கார் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்ருக்கோம் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சேனலில் செமையாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை வந்து அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமண்ட்லாம் முடிச்சு விடணும் டைமண்ட்லாம் முடிச்சு விடணும்னு பார்த்தா இந்த பாக்ஸ் தான் மறுபடியும் கிடைக்குது எனக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் கிடச்சதுன்னா போதும் நான் டக்குன்னு போய் இது பண்ணிடுவேன் பட் நம்மளுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டே கிடைக்க மாட்டேங்குதே அட்டே போடா ஓகே மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னை போடலாம் 5 ஸ்பின்னை போட்டோம் நீ கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் போ சூப்பர் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு வேறு லெவலு ஓகே நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிடலாம் மேல் காஸ்ட்யூம் வாங்கிடலாம் வேறு லெவலு ஓகே மேல் காஸ்ட்யூமை வாங்கியாச்சு சூப்பர் ஓகே கொடுத்தாச்சு
அப்போ போயிட்டு டக்குனு மேல் காஸ்டியூம் வாங்கிடலாம். அதனது கிராஃபிட்டோ கிராஃபிட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இவனை போய் மேல் காஸ்டியூம் வாங்கிட்டு ஓகே கொடுத்துட்டு குயிக் எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே இவனோட ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2500 டைமண்ட் முடிச்சாச்சு, இன்னும் 10500 டைமண்ட் முடிக்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் வேறு ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் 10000 டைமண்ட் முடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். ஸோ சேட். ஓகே இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இதுதான் இருக்குது. ஸோ இந்த வெப்பனை வச்சுலாம் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி விடலாம். ஆக மொத்தத்தில் நம்ம வாங்கினதில் எதுவும் நம்மள்ட்ட மிச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட இம்மை. ஸோ டைமண்ட் வவுச்சர்லையும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வவுச்சர் நம்ம ஒரு 2 வவுச்சர் இருக்குது. ஸோ அதையும் போய் ஸ்பின் பண்ணி விடலாம். ஸோ டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசெல்லாம் கிடைக்கல, லைட்டாக மொக்கையாக தான் கிடச்சிருக்கு. சரி அதையும் ஸ்பின் பண்ணி விட்டாச்சு. ஓகே முடிச்சாச்சு, இருக்க வவுச்சர்ஸ்லாம் முடிச்சாச்சு. அடுத்து போயிட்டு நம்ம வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன்னா வந்து கன் கிரேட்டுக்கு தான் அடுத்து வந்து ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கன் பாக்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லா கன்னுமே நான் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கன்லேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்மளுக்கு பிடிச்ச குப்பிச் கார்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சேனல்லேருந்து இது ஃப்ரீயாக வேறு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குப்பிச் கார்லேருந்தே ஆரம்பிப்போம். வேலண்டைன்ஸ் கார் அப்படின்ட்டு இருக்குது இதில் பேர். ஸோ இதில் போயிட்டு மேக்ஸ் பண்ணிட்டு ஒரு இதை போடலாம். ஓகே பண்ணியாச்சு. என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரு சூப்பரு குயிக் எக்யூப் பண்ணியாச்சு. ஓகே ஒன்றும் கிடைக்கல. ஸோ இன்னொரு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் பெர்மனெண்ட்டாக கிடைக்குதான்ட்டு. கிடச்சிதுன்னா நம்மளுக்கு லக்கு. ஓகே பார்க்கலாம், டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒன்று இருக்குது போட்டலாம். ஓகே நம்மளுக்கு கிடைக்கவில்லை, சூப்பர் சூப்பர் கிடைக்கல. ஓகே பெர்மனெண்ட்டாக கிடைக்கல. சரி அடுத்த கன்னு போய் நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஃபேமஸ் போ, ஃபேமஸ் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், தெரியாமல் வேறு ஃபேமஸ் மறுபடியும் வாங்கிட்டேன். சரி விடுங்க பரவாயில்ல, இதில் எஸ்கேஎஸ் கிடச்சிது நான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ ஃபேமஸையும் பார்த்திங்கன்னா வாங்கி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணுறது, ட்ராகனேக்கே. ஸோ நம்மளோட ஃபேவரட் ட்ராகனேக்கே அதுக்கும் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவும் பெர்மனெண்ட்டாக கிடைக்கவில்லை. ஸோ சேட் பண்ணுறானுங்க. ஓகே மறுபடியும் நான் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், இதுவும் கிடைக்கல. சரி ஓகே 7600 டைமண்டுக்கு வந்துருச்சு. அடுத்து இந்த கன் வேணும், ஷார்ட் கன்னு. ஸோ இதுக்கு ஒரு மேக்ஸ் பண்ணி இது ஸ்பின் பண்ணலாம். ஓகே சூப்பரு சூப்பரு. ஓகே முடிச்சாச்சு. அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்னா MP40 வேணும் கண்டிப்பாக. ஸோ MP40 என்ன MP40 வாங்கலாம்னா லூனார் MP40 வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லூனார் MP40 இல்லை, மிக்கல் MP40 வாங்கிடலாம். ஸோ மிக்கல் தான் நம்மளுக்கு செம்ம. அதுக்கு முன்னாடி M4A1 வாங்கிடலாம், வேணாம் M4A1. ஸோ வேணாம் M4A1 பெர்மனெண்ட்டாக கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அடுத்து மிக்கல் MP40, மிக்கல் MP40 பெர்மனெண்ட்டாக கிடைக்குமா கிடைக்குமா? அடியே MP40 கிடைக்கலையே, எல்லாம் இந்த இதுவும் கிடைக்குது. ஸோ சேட், MP40 கிடைக்கல, செஞ்சு விட்டாங்க. சரி ஓகே அடுத்து வேறு என்ன கன் இருக்குது, எல்லா கன்னையும் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ எல்லா கன்னையும் வாங்கியாச்சு. இன்னும் இந்த P90 மட்டும் வாங்கல. P90க்கு ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். ஓகே P90க்கு ஒரு ஸ்பின் போட்டாச்சு, சூப்பர் சூப்பர் வேறு லெவல் வேறு லெவல் கைஸ். ஸோ மேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா என்னை வாங்கியாச்சு. அடுத்து வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் வாங்கினோம், அதுக்கு முன்னாடி ஒரு கிரனேட் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கிரனேட் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போய் ஒன்று வாங்கிடலாம். ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா பாம் ஸ்குவாட் மோட் வந்திருக்கு. ஸோ பாம் ஸ்குவாட் கிரனேடே வாங்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கிரனேட் நல்லா தான் இருந்துச்சு, பட் பாம் ஸ்குவாட் கிரனேட் வந்து பார்க்கலாம். ஸோ இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சரி ஓகே பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு என்ன கிடைத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம் ஸ்குவாட் பாம் டெக்னீஷியன் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கிரனேடு போடு அப்பா வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த கிரனேடு. சீரியஸாலுமே தாறு மாதிரி தான். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த கிரேட்ஸ் எல்லாம் ஸ்பின் பண்ணால் 25 டைமண்ட்ஸ், 50 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி தான். பட் அதில் என்ன கிடைக்குன்னு தெரில. சரி ஓகே எஃப்எஃப் டோக்கன் வச்சு எதுவும் வாங்க முடியாது. ரேங்க் டோக்கன் வச்சு ஆனால் ஓசியில் அந்த பேக் ஒன்று வாங்கிடலாம். ஓகே இந்த பேகை வாங்கி விட்டாச்சு, செம வேறு லெவல். இந்த பேக் நல்லா தான் இருக்குது, ரொம்பவும் குறைச்சலான பேக்லாம் இல்லை. சரி ஓகே இன்னும் வந்து அடுத்து எனக்கு ஒரு கேர்ள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும், அப்புறம் பார்த்திங்கன்னா பேராஷூட்டு அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும். நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, பட் டைமும் கம்மியாக தான் இருக்குது. டைமண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் 5000 டைமண்ட் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சே ஆகணுமே, என்ன பண்ணுறது. அடுத்து வந்து நம்ம போயிட்டு ஃபேஷனில் போய் ஏதாச்சும் வாங்கிடலாம். பண்டில்லையே ஃபஸ்ட்டு கேர்ள் பண்டில் ஏதாச்சும் வாங்கிடலாம். ஸோ கேர்ள் பண்டில் என்ன வாங்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த பேந்தர் வாங்கிடலாம். பேந்தர் செமையாக இருக்குது. ஸோ பேந்தர் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும், அதோட பவரும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ பேந்தர் வாங்கி விடலாம். ஓகே பேந்தர் வாங்கினாவே நம்ம வந்து பாக்ஸ் நிறைய வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு சம பெனிஃபிட்டு. இது வேணாம் எமோட்ஸ்லாம் இது வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் அல்வாரோ நம்ம சாரி ஏலாக் கேரக்டர் கண்டிப்பாக வேணும்ல நம்மளுக்கு, ஏன்னா ஏலாக் வந்து ஒரு ஃபேவரட் கேரக்டர் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஏலாக்கையும் வாங்கியாச்சு. அடுத்து ஃபேஷனில் போயிட்டு கேர்ள் ட்ரெஸ் ஒன்று வாங்கணும். ஸோ கேர்ள் ட்ரெஸ் தான் என்ன வாங்குறதுனே தெரில. ஆல்ரெடி நான் ஒரு ட்ரெஸ் பார்த்து வச்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 600 டைமண்ட்ஸ் தான். ஸோ இதையும் வாங்கிடலாம் பரவாயில்ல, 600 டைமண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. சட்டுன்னு முடிச்சு விட்டாச்சு. ஓகே
இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏண்டா 13 டைமண்ட் முடிக்கிறதுக்கு எதுக்குடா 15 நிமிஷம், நான் 10 செகண்ட்ல முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணேன்னா, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கணும், ஸோ அதை 15 நிமிஷம் டைம் வச்சுக்கணும், அந்த 15 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட டைம். ஸோ அதை வந்து நான் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். இந்த பேக் வந்து நம்ம சர்வரில் இல்லை, ஸோ அதனால் இதையும் வாங்கிட்டேன். பேராஷூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலை கொம்பு போட்டது செம்மையாக இருந்துச்சு, காலை கொம்பு போட்டதோட இந்த ஸ்பேடு சூப்பராக இருக்குது, இதையும் வாங்கியாச்சு. அடுத்து ஸ்கேட் போர்டில் வந்து எதை வாங்கலாம், ஸ்கேட் போர்டில் எதை வாங்குறதுனே தெரியலையே. அந்த ஹார்ட்டு போட்டது செம்மையாக இருக்குது, ஸோ அதையும் வாங்கிடலாம். ஹார்ட் ஆட்டாக இருக்குதுலாம், இதை வாங்கி விட்டுலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆட்டோ வேறு ஸ்கின் வாங்குவேன். ஆட்டோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது சீரியஸாலுமே, ஸோ ஆட்டோ ஸ்கின்னையும் போய் வாங்கி விட்டுலாம். ஓகே, எந்த ஸ்கின் வாங்குறது, இந்த ப்ளூ கலர் வாங்கிக்கலாம். ஸோ ப்ளூ கலர் தான் நல்லாயிருக்கு. இந்த ஆட்டோ ஸ்கின் தான் வாங்கியாச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு வாங்க வேண்டியதுன்னா, அவ்வளோதான், எல்லாம் வாங்கியாச்சு. எமோட்ஸ் வாங்கணும், மறந்தே போய்ட்டு பார்த்தீங்களா, எமோட் வாங்கணும். ஸோ இந்த எமோட் ஒன்று வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு, இந்த மியூசிக் போடுற எமோட் ஒன்று வாங்கிடலாம். இதை இந்த எமோட் ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை நார்மல் சர்வரில், அதனால் இது வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுக்குற எமோட்டும் என்கிட்ட இல்லை, ஸோ இந்த ரெண்டு எமோட்டையும் வாங்கியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நான் 1000 டைமண்ட் தான் இருக்குது, கண்டிப்பாக வந்து செம்மையாக விட்டு தீட்டி எடுத்தாச்சு. ஸோ கடைசியில் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, போயிட்டு நம்ம டைமண்ட் ராயலில் ஸ்பின் பண்ணலாம், அந்த டைமண்ட் கேர்ள் ட்ரெஸ் கிடைக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இருக்கிறதுக்கு நம்ம தேவைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ இன்னொரு அமௌண்ட் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். சரி போதும் ரெண்டு அமௌண்ட்டு, ஏன்னா அட்வான்ஸாக இருக்க போகிறதே வந்து 7ஆம் தேதி வரைக்கும் தான். சரி ரெண்டு அமௌண்ட்டு போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ போயிட்டு பெட்டு பேரெல்லாம் மாற்றணுமாடா, பெட்டு பேரெல்லாம் மாற்றணும், அப்புறமேல் மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த டைமண்டு முடிக்கணும், அதுதான் நம்மளோட டக்குன்னு எய்ம் இருக்கணும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் டைமண்ட் ராயலில் ஸ்பின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து போய் ட்ரெஸ்ஸுன்னு எக்யூப் பண்ணலையாட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு கண்ணாடி வேறு வேணும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போய் ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிடலாம், ஃபுல்லாக எக்யூப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் எக்யூப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாஸ்க் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ மாஸ்க்கு மட்டும் வேறு ஏதாச்சும் வாங்கணும். ஸோ மாஸ்க் மட்டும் வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம். போய் டக்குன்னு ஸ்டோரில் போயிட்டு என்ன மாஸ்க் வாங்குறது அப்படின்னு யோசிச்சா எங்கடா காணோம், ஃபேஷனில் போயிட்டு மாஸ்க் இருக்குது. ஸோ மாஸ்க்கில் என்ன வாங்குறது, எதுவுமே சீனாலாம் இல்லையா, கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடி நார்மலாகவே இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி வந்து புதுசாக இருக்குது, ஸோ இந்த கண்ணாடி வாங்கிக்கலாம். ஓகே, இந்த கண்ணாடி காணோமே, இங்கே இருக்கு, ஆ இங்கே இருக்குது, ஓகே இதை வாங்கிடலாம், சூப்பர். ஓகே, குயிக் எக்யூப் கொடுத்துடலாம், இதையும் வாங்கியாச்சு வேறு லெவலில். ஓகே கைஸ் கண்டிப்பாக வந்து நான் முடிச்சிருவேனா முடிக்க மாட்டேனான்னு சொல்லுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் 800 டைமண்டு தான் இருக்குது, டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ டைமண்ட் ராயில் போயிட்டு ஸ்பின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்பின் பண்ணலான்ட்டு எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு ஏதாச்சும் இது பெர்மனெண்ட் கிடைக்கும், ஏன்னா 15 நிமிஷம் முடிகிற டைம் வேறு வந்துச்சு. ஸோ நம்ம தேவைப்பட்டதெல்லாம் வாங்கியாச்சு கன்லேருந்து எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வேறு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, இன்னும் 300 டைமண்ட் வேறு இருக்கா. ஸோ 300 டைமண்டுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுனா தெரியலையே. சரி ஓகே, நம்ம போய் இன்குவேட்டர்லேயே இன்னொரு ஸ்பின்ன போடுவோம். இந்த இது ஒரு கன் ஸ்கின் வேறு பெர்மனெண்ட்டு, சூப்பர். ஓகே, மறுபடியும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல, ஸோ சேட். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறது. சரி ஓகே, இதுலேயே ஒரு 5 ஸ்பின்னை போடலாம். 5 ஸ்பின்னை போட்டோன்னே மறுபடியும் ஏதாச்சும் ப்ளூ பிரிண்ட் கிடச்சா அந்த ஃபீமேல் ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படி முடிவு பண்ணி வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ஐயோ கிடைக்கல, சச்சா டைம் வர முடிய போகுது. ஓகே, டக்கு டக்குன்னு முடிக்கணும், முடிய போகுது. ஐயோ டக்குன்னு ஒரு ஸ்பின்னை பண்ணுறா. ஓகே கிடச்சிருச்சா, கிடைக்கல, சூப்பர் சூப்பர், போச்சு போச்சு. டைம் முடிய போகுது. இன்னும் இந்த 20 டைமண்ட் எதுலேயும் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா, 20 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா, செம்மையாக வந்து லாக் ஆகிட்டேன். ஓகே, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயில்டுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம டைம் முடிஞ்சிருச்சு, டைம் முடியல, இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது. பட் 20 டைமண்ட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, வெறும் 23 டைமண்ட் மட்டும் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டகாலம். சரி ஓகே, கண்டிப்பாக இது வந்து ஒரு செம இதாக இருந்திருக்கும், நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஏன்டா இப்படி மாடா நீ சுற்றிட்டு இருப்ப அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சும்மா அட்வான்ஸ் உள்ள ஃப்ரீயாக நிறைய டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஸோ அதனால தான் இதை பண்ணேன் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நேற்று ஈவினிங் போட்ட வீடியோட வின்னர்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன், அதில் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நிறையா கிஃப்ட்ஸு அதெல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வந்து அனுப்பிச்சுட்றேன். ஸோ ஆக்சுவலாக இந்த அட்டெம்ப்ட்டில் வந்து நான் ஃபெயில் தான் ஆகிட்டேன், ஏன்னா 23 டைமண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல 15 நிமிஷத்துக்குள்ள. ஸோ அது வந்து ஒரு சோகமான விஷயமாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக இதேமாதிரி நிறைய நல்ல விஷயங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் டட் வைஸ் சி யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, எவ்ரி ஒன் டேக் கேர் கைஸ், பை பை.